வணக்கம். விதியை மாற்றும் சித்தர்களின் ஜீவசமாதி தரிசனம் வரிசையில் நாம் இன்று காண இருப்பது அருளை அள்ளித்தரும் நவயோகி, தவயோகி, சிவயோகி ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குரு தேவதத் சுவாமிகள். உலக மக்களின் அறியாமை என்னும் இருளை அகற்றவும், அறிவு ஒளி பெருகவும், ஆன்ம ஒளி நல்கிடவும் சித்தர்களும் மகான்களும் அவ்வப்போது தோன்றி மக்களை வழிநடத்து கொண்டு வருகிறார்கள். இந்த புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிலே பிறந்ததற்கு நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். ஓரளவேனும் புண்ணியம் இருந்தால்தான் நாம் தென்னாட்டிலே பிறக்க முடியும். அப்படி பிறந்த நாம் வாழ்கின்ற நாட்களில் சித்தர்கள் மகான்கள் பற்றியும் அவர்களது அருளாசி பற்றியும் அறிந்து இருளகற்றி அறிவு ஒளி பெருகிட வேண்டும். சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புறத்தில் உள்ள சித்தர்கள் மற்றும் மகான்களின் வரிசையில் இவருக்கு தனி இடம் உண்டு. சொல்ல சொல்ல இனிக்குதடா என்பதற்கு ஏற்ப இந்த சித்தரின் பெயரை சொல்ல சொல்ல நம்மிடம் குரு பக்தி உயரும். தெய்வ பக்தி சாதிக்காததை குரு பக்தி சாதிக்கும். அதனை ஒட்டிய பதிவு ஏற்கனவே நம் தளத்தில் பதிவாகியுள்ளது. மீண்டும் ஒரு முறை படித்து குருவின் அருமை பெருமைகளை உள்வாங்கினால்தான் ச என்னடா வாழ்க்கை இது என்று நாம் துயருறும் போது குருமார்கள் நம்மை வழி நடத்துவார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று கேட்டிருப்போம். நம்மை 10 மாதங்கள் சுமந்து பெற்ற அன்னைதான் தந்தையை காட்டுகின்றார். தந்தையானவர் குருவினை காட்டுகின்றார். குருவானவர் மட்டுமே இறையை, தெய்வத்தை காட்டுகின்றார். தெய்வத்தை அடைய குரு வழிகாட்டல் தேவை. குருவின் தாள் பணிவோம், இறைவனை அடைவோம். ஒவ்வொரு மனிதனின் பிறப்புக்குமே ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த பிறப்பிற்கான காரணத்தை உணராமலேயே பல மனிதர்கள் வாழ்ந்து மடிகிறார்கள். தன்னை வென்றவன் இந்த உலகையே வென்ற வீரனை விட உயர்வானவன். தன்னைத்தானே வென்ற பல வீர துறவிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இவர் தஞ்சையில் உதித்த ஞானமணி. இவர் ஒரு பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்தவர். இவர் குடும்பம் ராயல் குடும்பம் மட்டுமல்ல, ராயர் குடும்பமும் கூட. ரங்கராயர் என்பவருக்கு மகனாக சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சையில் அவதாரம் செய்தார். நன்றாக படித்தார். மிக புத்திசாலி மாணவர் என்றும் பெயர் வாங்கினார். பள்ளிகளில் நடந்த விளையாட்டு போட்டிகள், வீர போட்டிகள் என அனைத்திலும் இவர் ஒப்பார் மிக்கார் இல்லாதவராக திகழ்ந்தார். பின் ரயில்வே துறையில் உயர் அதிகாரியானார். இவர் 3-4 வயது குழந்தையாக இருக்கும் பொழுதெல்லாம் கொட்டாவி விட்டு சுடக்கு போட்டால் இவர் வீட்டில் வேலை பார்க்கும் வேலையால் யாராவது வந்து, எஜமான் கூப்பிட்டீங்களா என்று ஓடி வந்து இவர் முன் கை கட்டி பவ்யத்துடனும் பயத்துடனும் நிற்பானாம். சதானந்தர், நான் ஒன்னும் உன்னை கூப்பிடவில்லை, இது அதிகார சுடக்கு அல்ல, கொட்டாவி சுடக்கு என்பாராம். அன்று பெரும்பாலான வீடுகளில் வேலையாட்களை பெயர் சொல்லி கூட அழைக்க மாட்டார்கள், சுடக்கு போட்டுதான் அழைப்பார்கள். எஜமான் 3 வயது, வேலையால் 35 வயது என்றாலும் 35 வயதுள்ள வேலையால் மரியாதையாக கை கட்டி கூனி குறுகி பயந்து நடுங்கிக் கொண்டுதான் தனது எஜமானரிடம் பேசுவான். அன்று எஜமானர்கள் வார்த்தைகளில் வேலையாட்களை அதிகாரம் செய்தல் ரொம்ப கம்மி. பார்வையாலேயே அதிகாரம் செய்வார்கள். இந்த பார்வையை வைத்தே வேலையாட்கள்
எஜமானருக்கு பயந்து நடுங்கிக் கொண்டு சேவகம் செய்வார்கள். இது போன்ற ஒரு காலகட்டத்தில், அதுவும் ராஜ குடும்பத்தில் சதானந்தர் அவர்கள் பிறந்து பின்னர் கவர்மெண்ட் உத்தியோகம். ரயில்வே அதிகாரினா சும்மாவா? அந்த ராஜ வாழ்க்கை, அரசாங்க உத்தியோகம் அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு அவர் ஒரு நாள் சந்நியாசி ஆனார். இறைவன் இந்த உலகில் ஒவ்வொரு உயிரையும் ஒரு காரணத்திற்காக படைத்துள்ளார். சதானந்த சுவாமிகள் இந்த புவியில் அவதாரம் செய்ததன் நோக்கம் ராஜபோகத்தை அனுபவிக்க அல்ல, அதனினும் உயர்ந்த ராஜயோகத்தை அனுபவிக்க என்பதை இறைவன் அவருக்கு உணர்த்தினார். நாம் சந்நியாசியாக ஆக வேண்டும் என்றால் நமக்கு சஞ்ஞான தீட்சை கொடுக்க ஒரு தகுதியான குரு தேவை. அத்தகைய தகுதியான குருவிற்கு நாம் எங்கே போவது? அவரை எப்படி கண்டுபிடிப்பது? அனைத்து வினாக்களுக்கும் விடை ஆள் மனதில் உண்டு. உண்மையில் கூகுள் சர்ச்சில் கிடைக்காத பல விடைகள் ஆழ்மன தியானத்தின் மூலமாக கிடைக்கும். சுவாமிகள் சிறு வயதில் இருந்தே ஆழ்மன தியானத்தில் மிக வல்லவர். அவர் தனது கண்களை மூடிக்கொண்டு ஆழ்மன தியானம் செய்தார். அந்த ஆழ்மன தியானத்தின் மூலம் கிடைத்த பதிலின் வாயிலாக அவர் சேந்தமங்கலம் சென்று அங்கே இருக்கும் அவதூத் சுயம் பிரகாச மௌன சுவாமிகளின் பாதார வித்தகங்களில் சரணடைந்தார். என்னை தங்களது சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். மௌன சுவாமிகள், நீ இங்கு வருவாய் என்பது எனக்கு முன்பாகவே தெரியும். உன்னை யாம் எனது சீடனாக ஏற்றுக்கொண்டோம் என்றார். சதானந்த சுவாமிகளின் குருவான அவதூத் ஸ்வயம் பிரகாச மௌன சுவாமிகள் நாமக்கல் நகரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சேந்தமங்கலம். இங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தத்தாத்ரேயர் ஆலயம் அமைந்துள்ளது. முற்காலத்தில் சந்நியாசி கரடு என்றும் சந்நியாசி குன்று என்றும் அழைக்கப்பட்ட இந்த ஸ்தலம் தற்போது தந்தகிரி முருகன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. ஞானம் பெற்ற பல முனிவர்கள், தபசிகள், யோகிகள், அருளாளர்கள், ஆன்மீகவாதிகள், சித்தர்கள் என பலர் இங்கு தவத்தில் இருந்ததாக வரலாற்றுகள் கூறுகின்றன. இத்திருக்கோவிலில் 29/12/1948 அன்று சதானந்தரின் குரு அவதூத் சுயம் பிரகாச மௌன சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்தார். ஏற்கனவே அம்பத்தூர் மௌன சுவாமிகள் பற்றிய பதிவில் சொல்லியிருக்கின்றேன். மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே பிரம்மா, விஷ்ணு, சிவன் என மூவரின் ஸ்வரூபமாக விளங்கும் தத்தாத்ரேயரை வழிபடும் பாக்கியம் கிடைக்கும். அதனால்தான் வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி தத்தாத்ரேயர் கோவில்கள் கம்மியாகவே இருக்கு. சென்னை சேலையூரில் அமைந்துள்ள ஸ்கந்தாசிரமத்தில் 18 அடி உயர பிரம்மாண்ட தத்தாத்ரேயரை நாம் கண்டு வழிபடலாம். சதானந்த சுவாமிகள் பற்றி அறிய வேண்டும் என்றால் நாம் நாராயண சுவாமி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சில குருமார்களின் புனிதம் அறிய அவர்களின் சீடர்களின் மகத்துவமே போதும். சீடர் தயாராக இருந்தால் குரு தானாக வந்து வழிகாட்டுவார். அது போன்ற ஒரு நிகழ்வுகளில்தான் சதானந்த சுவாமிகளின் அருள்நிலை வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாராயண சுவாமி என்பவர்தான் சுவாமிகளை 1909 ஆலப்பாக்கத்திற்கு அழைத்து வந்துள்ளார். சாது திரு நாராயண சுவாமி சில ஆண்டுகளுக்கு பின்னால் தானும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தனது குருவான திரு சதானந்த சுவாமி அவர்களை அழைத்து கொண்டு ஆலப்பாக்கத்திற்கு வந்துவிட்டாராம்.
திரு நாராயணசுவாமிக்கு பிறந்த மூன்று குழந்தைகளில் ஒருவரான திரு துளசிங்கம் மூலமாகவே நமக்கு ஆலப்பாக்கம் திரு சதானந்த சுவாமிகளின் வாழ்க்கை பற்றிய செய்தி கிடைத்துள்ளது. தற்போது திரு துளசிங்கம் அவர்களும் சமாதி அடைந்து விட்டார். திரு நாராயணசுவாமி எதற்காக போலீஸ் உத்தியோகத்தை ராஜினாமா செய்து விட்டு வந்து அவரும் ஒரு சாதுவாக மாறினார்? அதற்கு ஒரு பின்னணி கதை உண்டு. போலீஸ் உத்தியோகத்தில் இருந்தபோது திரு நாராயணசுவாமி திருவல்லிக்கேணி பகுதியில் தங்கியிருந்தார். அவருக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகியும் குழந்தைகள் எதுவும் இல்லை. திரு நாராயணசுவாமி போலீஸ் உத்தியோகத்தில் இருந்தபோது சென்னையில் நிறைய இடங்களில் திருட்டுகள் நடந்து வந்தன. திருடர்களை கண்டுபிடிப்பது கடினமாக இருந்தது. அந்த திருடர்கள் கோஷ்டியில் 6 நபர்கள் இருந்தனராம். அவர்கள் ஒரு முறை ஒரு வீட்டில் துணிமணிகள் மற்றும் சாமான்களை திருடி கொண்டு வந்து அவற்றை பின்னர் எடுத்துச் செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டு சைதாப்பேட்டை அருகில் ஆற்றின் பக்கத்தில் இருந்த ஒரு தாளம்பூ புதரில் புதைத்து வைத்து விட்டார்கள். அதே நேரத்தில் அந்த திருட்டு நடந்ததும் திரு நாராயணசுவாமியின் மேல் அதிகாரியாக இருந்தவர் திரு நாராயணசுவாமி மற்றும் அவருடன் பணியாற்றி வந்த முஸ்லிம் மதத்தை சேர்ந்த ஒரு போலீஸ்காரரிடம் என இருவரிடமும், நீங்கள் அந்த திருடர்களை உடனடியாக கண்டுபிடிக்க முடியாவிட்டால் உங்களை பணியில் இருந்து நீக்கிவிடுவேன் என கடிந்து கொள்ள, இருவரும் மன வருத்தத்துடன் அது பற்றி பேசிக்கொண்டே சென்னையில் எக்மோர் என்னும் பகுதியில் உள்ள கண் சிகிச்சை மருத்துவமனை வழியே நடந்து கொண்டு வருகையில் கன்னிமாரா வாசகசாலை அருகில் உள்ள ஆற்றங்கரை பாலத்தின் மீது அமர்ந்திருந்த ஒரு சாமியார் அவர்களுக்கு மிகவும் பழக்கமானவரை போல, நாராயணா நாராயணா இங்கே வா என திரு நாராயணசுவாமியை அழைத்தார். அதை கேட்ட அவருடைய போலீஸ் நண்பரான முஸ்லிம் பாய், யாரோ ஒரு கிழவன் உன்னை பேர் சொல்லி அழைக்கின்றான் பார் என கேலியாக கூற, அடுத்த கணம் அந்த சாமியார் அந்த முஸ்லிம் பாயின் பெயரையும் கூறி இருவரையும் தன் அருகில் வருமாறு செய்கை காட்டினார். அவர்களும் அவர் அருகில் சென்று, எங்களை உங்களுக்கு எப்படி தெரியும், எங்களை எதற்காக அழைத்தாய் என கோபமாக கேட்க, அவர் தயங்காமல், உடனே நீங்கள் இருவரும் இங்கிருந்து கிளம்பிச் சென்று நீங்கள் தேடும் திருடனை பிடியுங்கள். அவர்கள் இப்போது சைதாப்பேட்டை அருகில் ஆற்றின் பக்கத்தில் ஒரு தாளம்பூ புதரில் திருடிய பொருட்களை புதைத்து வைத்துவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே சென்றால் அவர்களை அங்கு பிடித்து விடலாம் என்றார். அதை கேட்ட அவர்கள் அவர் மீது சந்தேகம் அடைந்து, சரி, நீங்கள் கூறியது நிஜமென்றால் உடனே அந்த இடத்திற்கு நாங்கள் கிளம்பி சென்று அவர்களை பிடித்து வருகிறோம், ஆனால் அதுவரை நீங்கள் இங்கேயே இருப்பீர்களா என்று கேட்க, அந்த சாமியார் கூறினார், நான் இங்கே இருந்தாலும் இருப்பேன், இல்லை என்றாலும் இல்லை, அதற்கு உறுதி தர முடியாது, உங்களுக்கு தேவை என்றார் அவர்களை உடனே பிடித்து செல்லுங்கள், இல்லை என்றால் உங்கள் வழியில் செல்லுங்கள், எனக்கு அதனால் ஒன்றும் ஆகப் போவதில்லை என்று கூறிவிட்டார். ஆகவே ஏதோ ஒரு உந்துதலில் அவர்கள் அந்த சாமியார் கூறிய இடத்திற்கு சென்று பார்க்க முடிவு செய்தார்கள். அந்த காலங்களில் வாகன வசதிகள் அதிகம் கிடையாது, பஸ்களும் இல்லை, டிராம் வண்டியே இருந்தது. ஆகவே அந்த 2 போலீஸ்காரர்களும் ஒரு ஜட்கா வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த சாமியார் கூறிய இடத்திற்கு போய் அங்கிருந்த 6 திருடர்களையும் கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். வேலையில் நல்ல பெயரும் பெற்றார்கள். அடுத்து அவர்கள் எக்மோருக்கு அருகில் இருந்த ஆற்றின் கரைக்கு வந்து அந்த இடத்தில் சாமியாரை தேடினார்கள். ஆனால் அவரை காணவில்லை. அது முதல் திரு நாராயணசுவாமிக்கு அந்த சாமியாரை எப்படியாவது காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. காந்தம் இரும்பை இழுப்பது போல்
நாராயண சுவாமிகளை சதானந்தர் அவர்கள் இழுத்தார். ஞான குருவின் தொடர்பு ஒரு ஜென்மத்தில் வருவதல்ல. நாராயண சுவாமி அவர்களின் முன்ஜென்ம தவ தொடர்பினால் விட்டகொரை தொட்டகொரை என அவருக்கு சதானந்தரை காணும் பாக்கியம் கிடைத்தது. சென்னை மயிலாப்பூரில் சதானந்த சுவாமிகள் தங்கியிருந்த பொழுது நாராயண சுவாமி சதானந்தரை தரிசனம் செய்தார். சுவாமி, தங்கள் அருள் இல்லை என்றால் எங்களால் அன்று திருடர்களை பிடித்து இருக்க முடியாது, உங்களுக்கு நன்றி என்றார். சதானந்த சுவாமிகள் சிரித்தவாறே, நீ உலகின் மிகப்பெரிய திருடர்களான வெள்ளைக்கார அரசாங்கத்திற்கு அடியால் வேலை பார்த்து சம்பாதிக்கிறாயே, இதை பற்றி நீ என்றாவது சிந்தித்தது உண்டா என்று சதானந்த சுவாமிகள் கேட்க, நாராயண சுவாமிகள் அது குறித்து சிந்திக்க ஆரம்பித்தார். சதானந்த சுவாமிகள் திரு மயிலாப்பூரில் தங்கியிருந்த பொழுது நாராயண சுவாமி திருவல்லிக்கேணியில் குடியிருந்தார். தினமும் ஒரு வேளையாவது நாராயண சுவாமி சதானந்த சுவாமிகளை தரிசித்துக் கொண்டிருந்தார். நாராயண சுவாமிக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை. சுமார் 130 ஆண்டுகளுக்கு முன் திருமணமான அடுத்த வருடமே மனைவி ஓர் அழகான ஆண் குழந்தை பெற்றுக் கொடுத்தாலும், அதற்கு அடுத்த வருடமே ஆண் விருப்பப்பட்டால் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன் நீங்கள் இன்னொரு திருமணம் செய்து கொள்கிறீர்கள் என்று கணவனை கேள்வி கேட்கும் அதிகாரமே அன்று மனைவிக்கு இல்லை. குழந்தை பிறக்காமல் இருக்க பெண் மட்டும் காரணமல்ல. ஆண்களிடம் குறை இருந்தாலும் குழந்தை பிறக்காது என்கின்ற அறிவெல்லாம் அன்று இல்லை. அதுபோல் குறைபாடு உள்ள ஒருவனை ஓர் பெண் திருமணம் செய்து கொண்டால் மலடி என்னும் பட்டமும் பெண்ணிற்கு கிடைக்கும். ஆனால் குறைபாடு உள்ள ஒரு ஆணை மலடன் என்றெல்லாம் அழைக்க மாட்டார்கள். அது போன்ற காலகட்டத்திலும் திருமணமாகி 10 வருடங்களாகி தனக்கு என்று ஒரு வாரிசு உருவாகாத நிலையிலும் நாராயண சுவாமி ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தார். நாராயணசாமி திருவல்லிக்கேணியில் இருந்து மயிலாப்பூருக்கு தினமும் சதானந்த சுவாமிகளை பார்க்க வருவார். சதானந்த சுவாமிகளோடு நெடுநேரம் அமர்ந்து பேசுவார். தனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை, அதற்கு சுவாமிகள் அருள் புரிய வேண்டும் என்று சொல்ல வாயெடுப்பார். ஆனால் அவருக்கு ஏனோ தயக்கம். இப்படியே ஒரு 4-5 நாட்கள் நாராயண சுவாமிக்கு நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் சதானந்தர் அவராகவே கேட்டார், உனக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை, உன் குறை என் அருளால் தீரும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கு, ஆனால் அதை கேட்க உனக்கு என்ன தயக்கம் என்று சதானந்தர் நாராயண சுவாமியை பார்த்து கேட்க, சுவாமி என்று சொன்னவாறே நாராயண சுவாமி சதானந்தரின் பாதம் பணிந்தார். நாராயணா, நீ நாளை வரும் பொழுது உன் மனைவியை இங்கே அழைத்து வா என்றார். அதன்படி அவர் மறுநாள் தனது இல்லத்தரசியோடு வந்து சுவாமிகளை தரிசித்தார். சுவாமிகள் 3 பிடி சோற்றை கொடுத்து அதை கணவன் மனைவி இருவரையும் சாப்பிடச் சொன்னார். சதானந்த சுவாமிகள் லேசாக தழுதழுத்த குரலில், நாராயணா, நான் சொல்லப் போவதை கேட்டு நீ உன் மனதை தேற்றிக்கொள். உனக்கு மொத்தம் 3 குழந்தைகள் பிறப்பார்கள், 2 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தை. ஆனால் என்று சதானந்த சுவாமிகள் இழுத்தார். சதானந்த சுவாமிகளின் கண்கள் லேசாக கலங்கியது. நாராயணசாமி சதானந்தரிடம், சுவாமி, 10 ஆண்டுகள் குழந்தைக்காக இன்னொரு திருமணம் கூட செய்யாமல் நான் பொறுமையாக இருக்கவில்லையா? அடியனுக்கு எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் என் முற்பிறவி கர்மவினை, மற்றும் இப்பிறவியில் வெள்ளைக்கார அரசில் காவல்துறையில் சேர்ந்த பாவத்தால் வரும் வினை என்பதை புரிந்து கொண்டு
துன்பங்களை தாங்கும் மனப்பக்குவம் அடியேனுக்கு இருக்கிறது. என் இதயம் எதையும் தாங்கும் இதயம். என் இல்லத்து அரசி மரகதமும் அவ்வாறே. நீங்கள் தயங்காமல் சொல்லுங்கள் என்று நாராயண சுவாமி சதானந்தரிடம் சொல்ல, சதானந்த சுவாமிகள் சொன்னபடியே முதலில் பிறந்த குழந்தை கால் ஊனமாகி கிரகண நேரத்தில் பிறந்தது. ஆனால் அந்த குழந்தையின் மனம் ஊனமின்றி நாராயண சுவாமி வளர்த்தார். நாராயண சுவாமிக்கு முதலில் பிறந்த குழந்தை ஊனமாக பிறந்தாலும் அதன் பின் பிறந்த மகனும் மகளும் ஆரோக்கியமாக பிறந்தார்கள். நாராயணசாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லறத்தில் நாட்டம் குறைய ஆரம்பித்தது. துறவரத்தை நோக்கி அவரின் கவனம் திரும்பியது. சாதாரண நாராயணசாமி நாராயண சுவாமிகளாக மாறிக்கொண்டு வந்தார். நாராயணசுவாமி பெருங்குளத்தூருக்கு அருகே உள்ள தனது கிராமத்திற்கு செல்ல திட்டமிட்டார். அவர் திட்டமிடும் முன்பே சதானந்த சுவாமிகள் தான் ஜீவசமாதி அடைய போகும் இடம் அதுதான் என தேர்வு செய்து விட்டார். சதானந்த சுவாமிகளிடம் வந்த நாராயண சுவாமிகள், நான் எனது பாவப்பட்ட வேலையை விடப்போகிறேன், என் சொந்த கிராமத்திற்கு போய் விவசாயம் செய்யலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னார். சதானந்த சுவாமிகள், நல்ல விஷயம், நானும் உன்னோடு வருகிறேன். இனி இறுதி வரை நான் அங்குதான் இருப்பேன். எனது அனைத்து சக்திகளும் அந்த மண்ணில் இருக்கும் என்று சொல்ல, அப்பொழுது நாராயணசாமி அடைந்த அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சதானந்த சுவாமிகள் நாராயண சுவாமியின் குடும்பத்தோடு பெருங்குளத்தூர் சென்றார். அங்கு உள்ள கிராம மக்களோடு மக்களாக அவர் வாழ்ந்தார். பலரது தீராத வினைகள் அவரின் அருளால் தீர்ந்தது. ஒரு நாள் அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒன்றாக சதானந்தரை பார்க்க வந்தார்கள். அந்த கிராமத்தில் பல ஆண்டுகளாக மழை இல்லை. தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று சொல்ல சுவாமிகள் உடனே அருகில் உள்ள பிள்ளையாரை பார்த்தார். பிள்ளையார் விக்கிரகத்தை தலைகீழாக வையுங்கள் என்று கிராம மக்களிடம் சொன்னார். அந்த கிராம மக்களும் அவ்வாறே வைத்தார்கள். வைத்த சில நிமிடங்களில் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. பின் மழையால் தெரு எங்கும் வெள்ளம் கரைபுரண்டு ஓட ஆரம்பித்தது. கிராம மக்கள் மீண்டும் வந்தார்கள். சுவாமி, மழை போதும், மழை நிற்க அருள் புரியுங்கள் என்று வேண்டினார்கள். சதானந்த சுவாமிகள் தலைகீழாக இருக்கும் விநாயகரை நேராக வைக்க சொன்னார். நேராக வைத்த அடுத்த 2 நிமிடங்களில் மழை நின்றது. என்ன ஆச்சரியம்! ஆசிரமம் அமைத்ததும் திரு நாராயண சுவாமிக்கு அந்த சாமியார் ஒரு கடுமையான உத்தரவு போட்டார். உன்னுடைய மகள் திருமணம் ஆகும் வரை எனக்கு இங்கு வந்து தொண்டு செய்யக்கூடாது. நடு இரவில் வீட்டை விட்டு வரக்கூடாது. சாமியார் கூறிய கட்டளைகளை சிரத்தையுடன் மேற்கொண்ட சாது திரு நாராயண சுவாமி தனது மகளை திருமணம் செய்து கொடுத்த பின் வீட்டை துறந்துவிட்டு அவருடைய நண்பரான சாது திரு வேல்சாமி என்பவருடன் சேர்ந்து ஆசிரமத்திற்கு சென்று அங்கேயே தங்கி பணிவிடைகள் செய்து கொண்டு வந்தார். அந்த காலங்களில் திருமணங்கள் மிகச்சிறிய வயதிலேயே நடந்துவிடும். ஆகவேதான் சாது திரு நாராயண சுவாமியின் மகளுக்கு விவாகம் விரைவில் நடந்தது. அப்போது திரு துளசிங்கத்திற்கு வயது 9 ஆகியது. அவருடைய தம்பியின் வயது 6 ஆயிற்று. ஆண்டுகள் கடந்தன. 1935 சாதுவாகிவிட்ட திரு நாராயண சுவாமியும் ஜீவசமாதி அடைந்தார். அவர் ஜீவசமாதி ஆவதற்கு 2 நாட்களுக்கு முன்னரே தான் சமாதி அடைய போகும் விஷயத்தை தன் வீட்டாரிடம் கூறினார். அப்போது சாது திரு நாராயண சுவாமியை சந்தித்து அவரது சகோதரி, அண்ணா, நீ வீட்டில் வந்து சமாதி அடைய வேண்டும். உன் உடலை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை செய்து
கல்வெட்டு லிங்கம் போட வேண்டும் என தன் விருப்பத்தை கூறினாள். அதற்கு சம்மதித்த சாது திரு நாராயணசுவாமி அங்கு செல்ல ஒரு நிபந்தனை போட்டார். வீட்டிற்கு வந்து சமாதி அடைந்தால் தனக்காக யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது. மேலும் எந்த விதமான காரியங்களையும் செய்யாமல் கற்பூரம் மட்டுமே ஏற்றி வைத்து சமாதி செய்ய வேண்டும் என்பதே நிபந்தனை. அதை தவிர தன்னை எப்படி சமாதி செய்ய வேண்டும் என்பதையும் அவருடைய சகோதரிக்கும் தனது கடைசி மகனுக்கும் எடுத்து கூறினார். அவர் விருப்பத்தை ஏற்று சமாதி அடைய இருந்த தினத்தன்று அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். அன்று இரவு 12 மணி இருக்கும். வெளிச்சாலையில் இருந்து நாராயணா நாராயணா என 3 முறை யாரோ அழைக்கும் சப்தம் கேட்டது. வெளியில் சென்று பார்த்தால் அங்கு யாருமே தென்படவில்லை. அவர்கள் உடனே உள்ளே சென்று சாது திரு நாராயணசுவாமியை பார்க்க, உட்கார்ந்து இருந்தவர் தனது வாயை 2 முறை திறந்து மூடிக்கொள்ள அப்படியே அமர்ந்த நிலையிலேயே 1935 வருடம் ஜீவசமாதி அடைந்தார். அவர் சமாதி அடைந்ததை நேரிலேயே இருந்து பார்த்தார் அவருடைய 2ம் மகனான திரு துளசிங்கம் அவர்கள். சாது திரு நாராயணசுவாமி விருப்பப்படியே யாருமே ஒரு சொட்டு கண்ணீரும் விடவில்லை. அவர் கூறியிருந்தபடியே கற்பூரம் மட்டுமே ஏற்றிவிட்டு அவரை சமாதி செய்தார்கள். ஒரு பண்டாரத்தை கொண்டு 40 நாட்கள் பூஜை செய்து கல்வெட்டு லிங்கம் அமைத்தார்கள். அவர் சமாதி ஆன 2 ஆண்டுகளில் அவர் நண்பராக இருந்த சாது திரு வேல்முருகனும் சமாதி அடைந்தார். அதன் பின் 19/12/2003 திரு துளசிங்கமும் சமாதி அடைந்தார். நாராயணசாமிகள் சதானந்தரின் பிரதான சீடராகி அவரிடம் ஏக சுவாசம் முதல் நவகண்ட யோகம் வரை அனைத்தையும் கற்று அதை பயிற்சி செய்தாலும் அவர் துறவர தீட்சையை ஜீவசமாதி ஆவதற்கு 1 சில மாதங்களுக்கு முன்புதான் வாங்கினார். நாராயணசாமி நாராயணசுவாமிகள் ஆனார். அவரின் மகளை பகவத்கீதை படிக்க சொல்ல நாராயணசுவாமிகளின் மகள் பகவத்கீதை படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நாராயணசுவாமிகள் ஜீவசமாதி அடைந்தார். சதானந்த சுவாமிகள் தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். ஊரே ஒன்று திரண்டு வந்தது. சுவாமிகள் நம்மை விட்டு பிரிய போகிறாரே என்று பலர் அள, சுவாமிகள் எனக்கு இறப்பு என்பதே கிடையாது, இருப்பு மட்டுமே என்று சொல்லிவிட்டு பக்தர்களுக்கு சதானந்த சுவாமிகள் சில அமுத மொழிகளை வழங்கினார். என்னை நம்பிக்கையோடு வழிபடும் அடியவர்களின் இடர்களை நான் களைவேன். தனது சித்தத்தை சிவன்பால் வைத்து வணங்கும் அடியார்கள் எனக்கு பிரியமானவர்கள். மக்கள் சேவை மகேசன் சேவை இரண்டையும் 2 கண்களாக பாவிப்பவர்களே உண்மையான சிவன் அடியார்கள். காக்கைக்கு உணவு இடுதல் எவ்வளவு புண்ணியமோ அதைவிட புண்ணியம் நடைபாதையில் உள்ள ஏழை மக்களுக்கு உணவு இடுதல். உங்களுக்கு மிகப்பெரிய மனபாரம் வரும் நேரத்தில் உங்கள் மனம் என்னை நினைத்தால் நான் உங்களது மனபாரத்தை தாங்குவேன். நான் இறந்து விட்டேன் என்று நினைப்போர் யாரும் இனி இந்த பக்கமே வர வேண்டாம். என்னை நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டால் நான் உங்களோடு பேசுவேன். இறைவனை என்றும் மறக்காது இருங்கள். அவனை மறக்காது இருந்தால் இனி பிறக்காத இறக்காத நிலை வரும். சுய ஒழுக்கமே உண்மை ஆன்மீகம். அந்த சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்காத ஒருவனுக்கு சிவனையோ திருமாலையோ வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கும் தகுதி இல்லை. மன ஒருமைப்பாடு இன்றி பல மணி நேரங்கள் மந்திரங்கள் சொல்வதை விட சில நிமிடங்கள் சித்தத்தை சிவன்பால் செலுத்தி
தியானம் செய்தல் இன்னும் சிறந்தது. ஞான மார்க்கம் தியான மார்க்கம் என்னும் இரண்டு பாதைகளும் ஒன்றாக இணைந்தால்தான் அதன் மூலம் நாம் கடவுளை அடைய முடியும். மனமென்னும் பெட்டியை திறக்கும் மந்திர சாவிதான் தியானம். தியானத்தை முறையாக பழகுங்கள் போன்ற பல உபதேச மொழிகளை அடியார்களுக்கு அருளிவிட்டு சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்தார். சதானந்த சுவாமிகளின் ஜீவசமாதி எங்கே இருக்கிறது? தாம்பரத்தை அடுத்து உள்ள பெருங்குளத்தூரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சதானந்தபுரத்தில் இவரின் உயர்நிலை கோவில் இருக்கிறது. இவரின் கோவில் இருக்கும் பகுதி இவர் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. ஆலப்பாக்கம் என்று வழங்கப்பட்ட ஊர் இன்று சதானந்தபுரம் என்று வழங்கப்படுகிறது என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் சதானந்த சுவாமிகளின் மகிமைகளை. நாராயண சுவாமி என்ற சீடரை தயாரித்து பக்குவம் ஊட்டி இறைநிலை உயர்த்தினார் என்றால் என் சொல்வேன் நம் குருவின் பெருமையை? பரந்த விரிந்த இடம், பார்க்கும் இடமெல்லாம் அமைதி என்று சொல்வதை விட பேரமைதி. மீண்டும் அடுத்த சித்தர்களின் ராஜ்யத்தில் சந்திப்போம். நன்றி.